தைவானில் போர் தொடுக்க சீனா தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தைவானை தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சீனா கூறிக்கொண்டு வருகிறது. தென்சீன கடல் பகுதியில் அந்நாட்டு இராணுவம் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. தற்பொழுது தைவானுடைய தென்மேற்கு பகுதியில் சீனா தங்கள் போர்க்கப்பல் பயிற்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். தைவான் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்படை தளத்தை போன்று சீனா ஒரு கடற்படை தளத்தை உருவாக்கி பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தைவான் தங்கள் படைப்பலத்தை அதிகப்படுத்த முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் உலகில் அதிக படைப்பலம் கொண்ட நாடுகளில் சீனா முன்னணி வகிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தைவானுக்கு அச்சுறுத்தல் அளித்து வரும் சீனா தேவைப்பட்டால் தைவான் மீது இராணுவ பலத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்றும் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதேவேளை தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்பதை அமெரிக்கா அரசாங்க வலைத்தளத்திலிருந்து நீக்கியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் குவாட் அமைப்பு மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், தைவான் மீது சீனா படையெடுத்தால் அந்நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா இராணுவம் களத்தில் இறங்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். எனவே சீனா தைவானுடன் போரை ஏற்படுத்துமா என்ற கேள்வி அச்சத்தோடு எழுந்துள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.